ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது சம்மருக்கு ஏற்ற மாதிரி உங்கள் உடம்புக்கு வந்து சில்லுன்னு வச்சுக்கிற மாதிரி ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வகையை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா நம்ம தர்பூசணி தான். இந்த சம்மரில் நிறையவே தர்பூசணி கிடைக்கும். அப்படி நீங்கள் எந்த இடத்துல கிடைச்சாலும் கண்டிப்பாக வாங்கி இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது வந்து நான் ஒரு தோட்டத்திலேருந்து வாங்கினது. இது நேச்சுரலாகவே அவங்க நிறைய வந்து விளைய வச்சுருக்காங்க. அங்கே வாங்கி தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இதை வந்து நல்லா நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம். நான் வந்து இதை ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம்னு சொல்லிட்டு, அதை லாலிபாப் மாதிரி செய்யலாம்னு சொல்லிட்டு நான் வந்து இப்படி ரவுண்டாக எடுத்துக்கிறேன். எடுத்து இதை நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஃப்ரீசரில் நல்லா ஃப்ரீசரில் வச்சு சாப்பிட்டோம்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெயில் டயத்தில் நீங்கள் ஒரு பீஸ் சாப்பிட்டா கூட போதும், உங்கள் உடம்பு அப்படியே குளிர்ச்சியாகிறது உங்களுக்கு அப்படியே தெரியும். நீங்கள் இந்த மாதிரி வாங்கி ஜூஸ் போட்டு குடிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. எப்போயாவது நீங்கள் தர்பூசணி வாங்கினீங்கன்னா நறுக்கியாவது சாப்பிடுங்க. தர்பூசணி வச்சு நிறைய டிஷ்ஷஸ் செய்யலாம். ஆனால் நான் வந்து இன்றைக்கி ஜூஸ் தான் போட போகிறேன். வெயில் ஓவரான சமயத்தில் நீங்கள் வெளியில் போகிறீங்கன்னா, அப்போ வீட்டுக்கு வரும்போது தர்பூசணி உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடிங்க. ஏன்னா வெயில் சமயத்தில் இந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடிச்சோம்னா நம்ம வெளியில் போன களைப்பே தெரியாமல் அப்படியே காணாமல் போயிடும். நம்ம தர்பூசணி கோப்பைகள் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதையும் எடுத்து நம்ம ஓரத்தில் வச்சிடலாம். இது எதுக்குன்னு நான் பின்னாடி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த தர்பூசணிகளை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ண போகிறேன். இதை வந்து நான் அப்படியே கட் பண்ணி எடுக்க போகிறேன். பாருங்கள், ஜூஸ்லாம் வெளில வருது, உங்களுக்கே தெரியும். நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த பவுலில் வச்சுருந்ததை நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இது எதுக்குன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஜூஸர் மிஷினில் தான் போட போகிறேன். இந்த ஜூஸர் மிஷினில் போட்டு பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாம்னு சொல்லிட்டு நான் போட்டேன். ஆனால் ரொம்ப சூப்பராகவே வந்துச்சு. ஜூஸ் எல்லாம் அப்பயே வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் இன்னும் அரைக்க கூட இல்லை. அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன், மிக்சியில் போட்டு அரைக்க ஆரம்பித்தேன். ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. இதெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது தண்ணி பள்ளம்னு சொல்லுவாங்க. இது ஏன் தண்ணி பள்ளம்னு சொல்கிறாங்கன்னா, இதை நறுக்கி வச்சிட்டோம்னா அப்படியே தண்ணி எல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அது மாதிரி தான் இதில் வந்துக்கிட்டே இருந்துச்சு ஜூஸு. அதுக்கப்புறம் அந்த சக்கையெல்லாம் எடுத்து வெளில போடலாம். இதில் நான் வந்து கொஞ்சோண்டு ஜீனி சேர்க்க போகிறேன். ஏன்னா ஜீனி இல்லாமல் எந்த ஒரு பொருளும் நல்லா அவ்வளோவா இருக்காது. கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு வேணானா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை வந்து எடுத்து நான் நம்ம செஞ்சு வச்சுருந்த பவுலில் போட்டாச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அது கலரும் அப்படியே அட்ராக்டிவாக இருந்துச்சு. அப்படியே ஐஸும் போட்டு நம்ம சாப்பிடும்போது செம்மையாக இருந்துச்சு. இது கரெக்டாக ஒரு 2 லிட்டர் அளவு வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருந்த கோப்பையில் அதை ஊற்றி சாப்பிட்டோம். ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இந்த ஐஸில் அந்த ஐஸ் பழத்துக்கும் செம்மையாக இருந்துச்சு. இது ஐஸ் பழம் சொல்கிறதுல எந்த ஒரு குறையும் இல்லை. அந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம உடம்பு அப்படியே ஐஸ் மாதிரி ஆக்கிரும். இதில் வந்து நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை. நான் வந்து பிளெயினாகவே வச்சுருந்தேன். எங்கள் குட்டீஸ்கள் ரொம்ப ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்டாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஜீரி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம லெமன் ஜூஸ் போட போகிறோம். அப்படின்னா இதில் லெமன் கூட சேர்த்தா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குட்டீஸ்கள் இதை விருப்பப்பட்டு சாப்பிட்டாங்க. எங்களுடைய இஃப்தார் டயத்தில் நாங்கள் இதை வச்சுருந்தோம். இந்த இஃப்தாருக்கு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அடுத்த இஃப்தார் வரைக்கும் உங்களுக்கு கூலிங்காகவே இருக்கும் உடம்பு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நோம்பு டயத்தில் இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. எதுக்கு இந்த மாதிரி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தெரிஞ்சிருக்கோம். நான் வந்து அது லாலிபாப் மாதிரி இந்த குட்டீஸ்களை கொடுத்தேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய முந்தைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கலன்னா அதெல்லாம் போய் மறந்துடாமல் பார்த்துருங்க. நிறைய நிறைய ரெசிபிஸ் கொடுத்துருக்கேன். நிறைய நிறைய சூப்பர் சூப்பர் ரெசிபிஸ் எல்லாம் பார்க்க மறந்துடாமல் பாருங்கள். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா தான் அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் நீங்கள் நோட்டிஃபிகேஷன்லாம் பார்க்க முடியும். இது உங்களுக்காக. இதையும் சாப்பிட்டு போயிடுங்க. இந்த இஃப்தாரில் நிறைய பேர் வந்து சாப்பாடு இல்லாமல் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுங்கள். நிறைய நிறைய உதவி கரங்களை நீட்டுங்க. நம்ம சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் கொடுத்துட்டு சாப்பிடுங்க. எங்கள் வீட்டில் அந்த கோப்பையில் கொஞ்சம் கூட இல்லை, எல்லாமே முடிஞ்சிருச்சு. இன்னும் நிறைய நிறைய வீடியோக்கள் பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் மறந்துடாமல் பார்த்துருங்க. இந்த வீடியோ இதோட முடிய போகுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.